டைமிட்டு ஆர் ஸ்ட்ரீட் முழுவதும் பந்தல் போட்டு முடித்ததும் ஜோடனைகளில் வல்லவர்களான தஞ்சாவூர் நெட்டி வேலைக்காரர்கள் வாழைத்தார், தென்னைங்குருத்து, மாவிலை கொத்து, பாக்குச்சரம், சாமந்தி மாலை, காகிதப்பூ, ஜிகினா தகடு, சல்லா துணி இவ்வளவையும் கொண்டு கம்மங்கால்களையும் கூரை முகட்டையும் அலங்கரித்து முடித்தனர். பாட்டிமார்கள் அந்த தெருவெங்கும் பெருக்கி மெழுகி மாங்கோலம் போட்டு வைத்தார்கள். இந்த ஊரு காக்கா கோலமாவை கொத்தி தின்ன மாட்டேன் என்கிறதே என்று வருத்தைப்பட்டாள் அத்தை. இதென்ன பிரமாதம், காட்டன் சார்கிட்ட சொன்னால் ஒரு நொடியில் நம்ம ஊர் காக்காய்களை கொண்டு வந்து பறக்க விட மாட்டாரா என்றார் அம்மாஞ்சி. நம்ம ஊர் காக்கைகள் வந்தாலும் தேவலதான், குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுகிற போது வேடிக்கை காட்ட ஒரு காக்காய் கூட வரமாட்டேன் என்கின்றது என்றாள் பாட்டி. தோட்டத்திலே விழப்போகின்ற பந்தி இலைகளையாவது இந்த காக்கைகள் சாப்பிடுகிறதோ இல்லையோ என்று கவலைப்பட்டார் சாஸ்திரிகள். அதற்குத்தான் நரிக்குறவர்கள் வரப்போகிறார்களே என்றார் அம்மாஞ்சி. ஷ், அவர்களை பற்றி கேவலமாக பேசாதையும். ராக்ஃபெல்லர் மாமியிடமும் அவர்களை எல்லாம் பெரிய மகாராஜாக்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறேன் நான் என்றான் பஞ்சு. ஆமா, அவர்களை பற்றி எதற்காக அப்படி ஒரேடியா கப்ஸ் அளந்து விட்டீர் என்று கேட்டார் அம்மாஞ்சி. அவர்கள் எச்சிலிலே சாப்பிடுகிறவர்கள் என்றால் நம் நாட்டுக்குத்தானே கேவலம். அதற்காக தான் அப்படி கௌரவமாக சொல்லி வைத்தேன். அவர்கள் இங்கே வந்து தங்கள் சுயரூபத்தை காட்டிவிட்டால் கவலைப்படாதேயும். அதெல்லாம் முன் ஏற்பாடாக பாப்ஜியிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். நரிக்குறவர்கள் இங்கே எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று அவன் அவர்களுக்கு பாடம் சொல்லி அனுப்புவான். 1000 பேரையும் இங்கே வேளா வேலைக்கு தனி பந்தியில் உட்கார வைத்து சாப்பாடு போடப் போகின்றேன். ராக்ஃபெல்லர் செலவழிக்கச்ச நமக்கென்ன கவலை என்றான் பஞ்சு. காட்டன் சாரா கொக்கா, தெரியாமலா ராக்ஃபெல்லர் பாமி எதுக்கெடுத்தாலும் பஞ்சு பஞ்சுன்னு தொலைச்சி எடுக்கிறா என்றார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகளே, பாட்டிகளை எல்லாம் பருப்பு தேங்காய் செய்து முடித்து விட்டார்களா? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பஞ்சு கேட்டான். இந்த தெருவில் உள்ள வாசல் படிகளையெல்லாம் மஞ்சள் பூசி குங்கும போட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை அவர்களுக்கு சர்க்காரமா பார்க்க வேண்டுமாம். தேனாம்பேட்டையில் சர்க்காரமா காட்டிய போது கியூ வரிசையில் நின்று பார்க்க முடியவில்லையாம் என்றார் சாஸ்திரிகள். இங்கே போய் பார்க்கட்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமாம்? திரும்பி வர்றதுக்கு கார் அனுப்ப வேண்டுமாம். 1000 பேருக்கும் கார் வேணுமா? பேஷ், வேற வேலையே இல்லை இந்த பாட்டிகளுக்கு. சர்க்காரமாக வேணா ஒன்று வேணாம், கிருஷ்ணா ராமா என்று வீட்டோடு இருக்க சொல்லும் என்றான் பஞ்சு. வைதிகள் கோஷ்டியெல்லாம் எப்படி வருவாளாம் என்று கேட்டார் சாஸ்திரிகள். வைதிகர்கள், சமையல்காரர்கள், நாஸ்வரக்காரர்கள், கிளாரினட் கோஷ்டினர் இவ்வளவு பேரும் 2 மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள். பூக்கூடை, வெற்றிலை கூடை, வடுமாங்காய், வாழைத்தார் இதெல்லாம் திருச்சியிலிருந்து தனி பிளேனில் வருகின்றன. வெற்றிலை, சீவல், கறிக்காய், புஷ்பமாலை இந்த 4 மட்டும் இனிமேல் தினமும் திருச்சியிலிருந்து ஸ்பெஷலாக ஒரு பிளேன் வர சொல்லியிருக்கேன் என்று கூறிக்கொண்டே வேகமாக நடந்தான் பஞ்சு. காட்டன் சார், நாளைக்கு பூவண்டி வருகின்ற போது கொஞ்சம் என்று இழுத்தார் அம்மாஞ்சி. பஞ்சு தன்னுடைய ஆள்காட்டி விரலை கட்டை விரல் மாதிரி வைத்து தட்சிணாமூர்த்தி சுவாமி மாதிரி அபிநயம் பிடித்தபடி, பொடிதானே ஐயா, அது ஏற்கனவே வந்தாச்சு, பாப்ஜி அனுப்பியிருக்கான், அவனும் பொடி போடுறவனாச்சே, பொடி போடுகிறவர்களின் கஷ்டம் அவனுக்கு தெரியாதா என்றான். ஆமாம், நாதஸ்வரம் எந்த ஊர் செட்டு என்று கேட்டார் சாஸ்திரிகள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணே, ஷேக்கு சின்ன மௌலானா சாஹிப் இவ்விரண்டு செட்டு வருகின்றன. தவிர அறந்தாங்கிலிருந்து உள்ளூர் நாதஸ்வரக்காரர்கள் வருகிறார்கள். அவர்கள்தான் நலங்கு ஊஞ்சலுக்கெல்லாம் வாசிப்பார்கள் என்றான் பஞ்சு. பேஷ் பேஷ், பாண்டு வாத்தியம் ஏஆர் ராதாகிருஷ்ணன் என்றான் பஞ்சு. அதுவும் அபாரமாய் தான் இருக்கும். அடடா, இந்த வாஷிங்டன் வீதியில் ராத்திரி 11 மணிக்கு அவா சக்கனி ராஜா வாசித்து கொண்டு பவனி போகிறப்ப தேவலோகமாக இருக்குமே என்றார் சாஸ்திரிகள். அது சரி, ரிசப்ஷனுக்கு யார் கச்சேரி என்று கேட்டார் அம்மாஞ்சி. அரியக்குடி, லால்குடி, பாலக்காடு என்றான் பஞ்சு. பலே பலே, டாப் கிளாஸ் கச்சேரின்னு சொல்லுங்கள், ஒரு டான்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் என்றார் சாஸ்திரிகள். இந்த சமயம் கையில் ஜல்லி கரண்டியுடன் அங்கே வந்து நின்ற கும்பகோணம் வைத்தா, பஞ்சு சார், இன்று சாயந்தரம் என்ன டிஃபன் போடலாம் என்று கேட்டார். ராக்ஃபெல்லர் மாமி வெளியே போயிருக்கிறார், அவர் வந்து விடட்டும், அப்புறம் முடிவு செய்யலாம் என்றான் பஞ்சு. அப்படி சொல்லி கொண்டிருக்கும்போதே அந்த சீமாட்டி காரில் இருந்து இறங்கி வந்தால், வரும்போதே பஞ்ச் ப்ரொஷஷனுக்கு ரூட் ஃபார்மிங் வாங்கிட்டேன், ஊர்வலத்தை டெலிவிஷன் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்துட்டேன், ஜான் வாசத்துக்கு காரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆமாம், மாப்பிள்ளை ஈவினிங் 8 மணிக்கு வராரு, ரிசீவிங் 8 மணிக்கு, ஏர்போர்ட் போக வேண்டாமா? 5 மணிக்கு வருகிறார். அதுக்கு முன்னால் நாதஸ்வரக்காரர்கள், பாண்டு வைத்தியக்காரர்கள் எல்லோரும் வராங்க.
முதல்ல நான் போய் அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். வெரி குட். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சிக்காகோவிலேருந்து நாளைக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்களையெல்லாம் ஹோட்டலில் தான் இறக்கணும். இன்னும் ரொம்ப பேர் வரப்போகிறதா லெட்டரும் தந்தையும் வந்து குவிஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தால் மேரேஜ் டே என்று வாஷிங்டனில் ஒரு ஹோட்டலில் கூட இடம் கிடைக்காத போல் இருக்குது. எதுக்கும் இப்போவே போய் ஸ்டேட்லர் ஹில்டன், ஷெராடன் பார்க் ஹோட்டல், மே ஃப்ளவர் இந்த மூன்று ஹோட்டல்களிலும் ரூம் ரிசீவிங் செய்துவிட்டு வந்துடுறேன். ஆமாம், கையில் ஏதோ வெப்பன் வச்சுக்கிட்டு நிற்கிறாரே, இவர் யார் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக், இவர் தான் ஹெட் குக் வைதா. அது வெப்பன் இல்லை, காரா பொந்தி தேய்க்கிற ஜாரணி என்றான் பஞ்சு. இவர் எதுக்கு, இதுக்கு முன்னால் எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார்? தாமஸ் குக் அண்டு சன்லே இருந்தார். ஓ வெரி குட். இன்றைக்கு என்ன டிஃபன் போட சொல்லியிருக்க? வீட் அல்வாவும் கார சமோசாவும் போட சொல்லலான்னு நினைக்கிறேன் என்றான் பஞ்சு. வீட் அல்வா எதுக்கு? ரைஸ் அல்வாவே போட சொல்லு. சவுத் இந்தியாவில் ரைஸ் தானே முக்கியம் என்றால் மிஸ்ஸஸ் ராக். ரைஸ் அல்வா போடலாம், ஆனால் அது டெய்லி சாப்பிட்டு அழுத்து போச்சு. அதனால் ஒரு சேஞ்சுக்கு வீட் அல்வா இருக்கட்டுமே என்று பார்த்தேன். அதுவும் சரிதான், வீட் அல்வாவே போடட்டும் என்றால் மிஸ்ஸஸ் ராக். ஒரு நிமிஷம் கார்டன் பக்கம் வரீங்களா என்று கூப்பிட்டான் பஞ்சு. ஹோய் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். காடி எடுப்பு வெட்டணுமா? எந்த இடம்னு சொல்லிட்டா அந்த வேலையை முடிச்சிடலாம் என்றான் பஞ்சு. ஓப்பன் இயர்லேயே அடுப்பு வெட்ட போகிறீங்க, கண்டபடி புகை வருமே என்றால் மிஸ்ஸஸ் ராக். புகை போக்கி கட்டிவிட்டால் போச்சு என்று கூறினான் பஞ்ச். நோனோ, வாஷிங்டனில் புகை போக்கி கட்டக்கூடாது, ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிடும். இது கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனால் இந்த சீடியில் உயரமான கட்டடமோ ஃபேக்ட்ரியோ சிம்னியோ கட்டக்கூடாதுன்னு ஆர்டர். சரி மேடம், சிம்னியே இல்லாமல் கட்டிவிட சொல்கிறேன். அந்த மூலையில் கலாய் பூசுகிறவங்க அடுப்பு போட்டுக்குவாங்க. அது யார் கலாய் பூசுகிறவங்க என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். பாத்திரங்களுக்கெல்லாம் கலாய் பூசலைனா ரசம் மோரெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். கலாய் பூசுறதுனா அது எப்படி? ஈயம் பூசுறது மேடம். ஈயம் எதுக்கு? சில்வர் பூசட்டுமே. சில்வர் பூசலாம், சம்பந்திகளுக்கு ஈயம் தான் பிடிக்கும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் வீடாக மனஸ்தாபத்தில் முடியும். வேண்டாம் வேண்டாம், சம்பந்திங்க இஷ்டப்படியே செஞ்சுடு, அவங்களுக்கு எதுக்கு குறை? பஞ்ச், சம்பந்தி சண்டை வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தையே, அது எப்போ வரும்? எனக்கு சம்பந்தி சண்டை பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது பஞ்ச் என்றால் மிஸ்ஸஸ் ராக். அது எப்போ வேணாலும் வரும் மேடம். பெண் வீட்டாருக்கும் பிள்ளை வீட்டாருக்கும் தகராறு வந்து பெரிய சண்டையில் முடிஞ்சிடும். அதனால் கல்யாணமே கூட நின்று போயிடுறதும் உண்டு. சவுத் இந்தியாவில் இது ரொம்ப காமன். எதுக்கு சண்டை போடுவாங்க அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு சண்டை வரும், அது எப்படி வரும், எதுக்காக வரும், எந்த மாதிரி வரும், எப்படி முடியும் என்று யாராலும் சொல்லவே முடியாது. இந்த கல்யாணத்தில் கூட வருமா? ஓ, எந்த கல்யாணத்துலேயும் வரும் பஞ்ச். சண்டை வரச்ச நான் ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட என்னை எழுப்பிவிட மறந்துடாத. சண்டையை நான் பார்க்காமல் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் செய்து சம்பந்தி சண்டை பார்க்கலைன்னா என்ன பிரயோஜனம்? ஏன் பஞ்ச், ஒருவேளை சண்டே வராமல் போயிட்டா என்று கவலைப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக். கவலைப்படாதீங்க மேடம், கட்டாயம் வரும். ஆமாம், கல்யாண பெண்ணும் அவங்க கோஷ்டியும் எத்தனை மணிக்கு வராங்க? நைட்டு 11 மணிக்கு வராங்க. வசந்தாவும் அவள் ஹஸ்பண்டும் கூட ராத்திரி ஃப்ளைனில் தான் வராங்க. நாளைக்கு சுமங்கலி பிரார்த்தனையாச்சே, அவங்கள யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க? நான், லல்லி, ஐயாசாமி, மிஸ்ஸஸ் மூர்த்தி, கேதரின், லோரிட்டா எல்லோரும் போய் அழைச்சிக்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா நானும் வரட்டுமா ஏர்போர்ட்டுக்கு? வேணாம், ஏற்கனவே நீங்கள் அலைஞ்சலைஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இந்த ஒரு மாதத்தில் உங்கள் உடம்பே துரும்பாக இழைச்சி போச்சு மேடம் என்றான் பஞ்ச். பட்டுப்புடவை சரிகை வேட்டியெல்லாம் வந்தாச்சா? 2000 சாரீஸும் 3000 வேஷ்டியும் மார்னிங்கே வந்தாச்சு. காஷ்மீர் பனாரஸ் வெரைட்டி மட்டும் நாளைக்கு வர்றது. உங்களுக்கு மட்டும் மேடம் ஸ்பெஷலாக தறி போட சொல்லி ஒரு புடவை வரவழைச்சிருக்கேன். குவீன் எலிசபெத் இந்தியாவுக்கு போனப்போ கொடுத்தாங்களே அந்த மாதிரி சாரி என்றான் பஞ்ச். வெரி குட், எங்கே புடவைகளை கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம் என்று கூறி நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மிஸ்ஸஸ் ராக். பஞ்சு ஒவ்வொரு புடவையாக எடுத்து காண்பித்தான். பியூட்டிஃபுல் பார்டர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். எல்லாம் 18 முழம் மேடம், முழம் போட்டு பார்க்குறீங்களா? 18 முழனா? எத்தனை யார்டு? 9 கெஜம். 9 யார்டுனா ரொம்ப தூரம் போய் முழம் போட வேண்டி இருக்குமே. காலையிலிருந்து அலைஞ்சு அலைஞ்சி என் காலெல்லாம் வலிக்குது பஞ்ச். அதனால் இப்போ என்னால் 9 கெஜ தூரம் நடக்க முடியாது என்று கூறிவிட்டாள் மிஸ்ஸஸ் ராக். நீங்கள் நடக்க வேண்டாம் மேடம், நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே முளம் போடுங்க. மிஸ்ஸஸ் மூர்த்தி அந்த பக்கம் பிடிச்சுக்குவாங்க. நீங்கள் முளம் போட போட அவங்க உங்ககிட்ட நடந்து வருவாங்க என்றான் பஞ்ச். வெரி குட் ஐடியா பஞ்ச், உனக்கு எப்படி தான் தோணுதோ இந்த ஐடியாவெல்லாம் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். பின்னர் மிஸ்ஸஸ் மூர்த்தி புடவையை பிடித்து கொள்ள ராக்ஃபில்லர் மாமி உட்கார்ந்தபடியே முழம் போட்டு பார்த்து விட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது
கேதரின், லோரிடா, லோசனா எல்லோருக்கும் இதே மாதிரி புடவைகளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கே என்று கேட்டாள். ஓ, காஞ்சிபுரத்தையே ஏற்றி அனுப்ப சொல்லியிருக்கிறேன். எந்த ரகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் என்றான் பஞ்சு. டைம் ஆச்சு, 5 மணிக்கெல்லாம் எல்லோரும் ஏர்போர்ட் போகணும். மாப்பிள்ளை வராரு, நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்கோ, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்றாள் மிஸ்ஸஸ் ராக். பெண்டுகள் அவசர அவசரமாக அலங்காரத்தில் ஈடுபடலானார்கள். ஆச்சா போச்சா என்று குறுக்கும் நெடுக்கும் பறந்து கொண்டிருந்த பஞ்சு, இந்த லேடிஸே இப்படித்தான், வெளியே புறப்படணும்னா சட்டுன்னு புறப்பட முடியாது உங்களால் என்று விரட்டினான். எல்லோரும் தலையை பின்னி கொண்டையாக்கிவிட்டு பூ வந்ததும் புறப்பட வேண்டியதான் என்றாள் அத்தை. பூ வண்டி வந்து அரை மணி ஆச்சு. தஞ்சாவூர் கதம்பம், மல்லி, முல்லை, ரோஜா, கனகாமரம், தாழம்பூ எல்லாம் வந்திருக்கின்றன. வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 கூடை புஷ்பங்களை சம்பந்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எல்லாவற்றையும் தீர்த்து விடாதீர்கள் என்றான் பஞ்சு. டேஞ்சர் ஃப்ளவர் பஞ்சை கண்டதும் லோரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அதை ஆசையோடு எடுத்து தன் தலையில் சுற்றி கொண்டு, இன்றைக்கு நைட் வசந்தா வரப்போகிறாள், கமரக்கட் கொண்டு வருவாள் என்று பாடு ஜாலி என்று மகிழ்ச்சி பொங்க தொள்ளினாள் அவள். டைம் 3:40. அம்மாஜி எங்கே நேரமாச்சே? வைதிகாலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏன் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட வேண்டாமா என்றான் பஞ்சு. அம்மாஜியும் சாஸ்திரியும் தோட்டத்தில் சூளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஐயாசாமி. சூளையா எதுக்கு என்று கேட்டான் பஞ்சு. விபூதி சூளை, 4 நாளாக சாண உருண்டைகளை உருட்டி உருட்டி காய வைத்து கொண்டிருக்கின்றாரே, அதையெல்லாம் ஓரிடத்திலே கும்பலாக வைத்து பஸ்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். 1000 வைதிகளுக்கும் விபூதி சப்ளை செய்யணுமா? அதுக்காகத்தான் என்றார் ஐயாசாமி. அவரை கூப்பிடுங்க, இப்போத்தானே நேரம் கிடச்சது அதுக்கு என்று அதட்டல் போட்டான் பஞ்சு. பஞ்சு, மெட்ராஸில் இருந்து கால் வந்திருக்கு, பாப்ஜி கூப்பிடுகிறாராம் என்றார் ஐயாசாமி. பஞ்சு டெலிஃபோனை எடுத்து பேசினான். ஹலோ பாப்ஜி, பேசுகிறேன். என்ன பாப்ஜி, சாஸ்திரிகள் நாதஸ்வரக்காரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சா? ஓ, இப்போ தான் வந்தாங்க. 5 மணிக்கு மாப்பிள்ளை வர்றாரு, நாளைக்கு பூ வண்டி வரச்சே, வெற்றிலையும் பார்க்கும், கொஞ்சம் அதிகமாகவே அனுப்பிவை. நீ 28ஆம் தேதி புறப்பட்டு வருகிறாயா? ராக்ஃபெல்லர் மாமி உன்னிடம் ஸ்பெஷலாக சொல்ல சொன்னான். பார்க்கலாம், 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, இந்த 2 நாளும் மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா, டெல்லி, கோயமுத்தூர், திருச்சி, மதுரை, இந்த 7 இடத்துல இருந்து ஸ்பெஷல் விமானங்கள் விடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இங்கே ஏகப்பட்ட பேர் வாஷிங்டன் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ எஸ், அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன். வைதிகள் போதுமா? கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ரஹாரத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவளையும் அனுப்பி வைக்கட்டுமா? போதும் போதும், இப்போவே எங்கள் வைதிகள் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. சரி, மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். மாப்பிள்ளை வரப்போகிற செய்தி இதற்குள் வாஷிங்டன் முழுவதும் பரவிவிடவே ஏர்போர்ட்டில் ஏக கூட்டம் கூடிவிட்டது. பத்திரிகை நிருபர்களும் புகைப்படக்காரர்களும் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். சரியாக 5 மணிக்கு சம்பந்தி விமானங்கள் வந்து நின்றன. நாதஸ்வரக்காரர்கள் சக்கை போடு போட்டு விமான நிலையத்தையே திருவிழா கோலமாக்கி கொண்டிருந்தனர். விமானத்திலிருந்து மாப்பிள்ளை ராஜகோபாலன் தான் முதலில் இறங்கி வந்தார். தயாராக வைத்திருந்த மலர் மாலை எடுத்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் கொடுத்தான் பஞ்சு. அந்த சீமாட்டி மாலையை வாங்கி மாப்பிள்ளையின் கழுத்தில் போட்டு கை குலுக்கிய போது பத்திரிகைக்காரர்கள் படமெடுத்து கொண்டனர். மாப்பிள்ளை வெளியே செல்ல முடியாதபடி கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு விடவே போலீசார் வந்து வழி செய்து கொடுக்க வேண்டியதாயிற்று. நிருபர்கள் மாப்பிள்ளையை சுற்றி நின்று கொண்டு கேள்வி கேட்க தொடங்கவே பிரைட்க்ரூம் ரொம்ப டயர்டு. அவரை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, நாளைக்கு தான் பிரஸ்காரர்களுக்கு பேட்டி, வழிவிடுங்க என்று கூறிய மிஸ்ஸஸ் ராக் மாப்பிள்ளையை தன் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். கார் டம்பர்டன் ஓக்ஸ் வாசலில் போய் நின்றதும் மாமியும் அத்தையும் வெளியே வந்து ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் ஆரத்தி சுற்றுவதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டே கலர்டு வாட்டர் என்றனர். அன்று மாலை வெளியான டெய்லி நியூஸ், ஈவினிங் ஸ்டார் முதலிய பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் பிரசுரமாக இருந்தன. பிரைட்க்ரூம் அண்ட் பார்ட்டி அரைவ் ஆர் ஸ்ட்ரீட் பிஸி வித் மேரேஜ் ப்ரொபோஷன்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் சாஸ்ட்ரீஸ் ரோமிங் அபவுட் வாஷிங்டன், பிரைட்க்ரூம் இஸ் ஹேவிங் எ ஸ்மால் மோல் ஆன் தி ரைட் சீக், சம்பந்தி ஷெண்டை எக்ஸ்பெக்டட் எனி மோமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தொடர்ச்சி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கேட்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.